புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷ வாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் இரவு அடுப்புகளை பற்ற வைத்து சமைக்க நகராட்சி தடை விதித்தது. மேலும் அப்பகுதியில் அரசு சார்பில் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இரவு 9 மணிக்கு அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலை முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும், புதிய பைப்லைன் புதைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒரு நபருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் அளவிற்கு இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தொகுதி எம்எல்ஏ சிவசங்கர் பொதுமக்களுடன் இணைந்து சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு இரவு உணவு வழங்கியது, ஆனால் நாளைக்கு பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஏற்பாடும் செய்ய முடியவில்லை. காலை பள்ளி செல்பவர்கள் குளிக்க வேண்டும், வீட்டில் இருப்பவர்கள் கழிவறை பயன்படுத்த வேண்டும். இதற்கு அந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மறியலில் ஈடுபட்ட மக்கள் கேட்டனர். 2 மணி நேரமாக போராட்டம் நீடித்த நிலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பொதுப்பணித்துறையின் பொறியாளர் உமாபதி அங்கு வந்து மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தற்காலிகமாக மக்களுக்கு சிகிச்சை அளிக்க 1 வாரத்துக்கு ஆம்புலன்ஸ் நிறுத்தப்படும், நடமாடும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தரப்படும், 4 நாட்களுக்கு பிறகு அனைத்து பைப்லைனும் சுத்தம் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து பொதுப்பணித்துறை பொறியாளர் உமாபதி கூறுகையில், நாளை மறுநாள்தான் ஊழியர்கள் வாய்க்கால்களை சீரமைக்கும் பணியை துவங்குவார்கள். அதுவரை பொதுமக்கள் கழிவறையை பயன்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு நடமாடும் கழிவறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றார். சுத்திகரிப்பு நிலையம் தற்பொழுது தனியார் வசம் உள்ளது. அதற்கான ஒப்பந்தத்தை அரசு நிறுத்த உத்தரவிட்டுள்ளது. இனி அரசாங்கமே எடுத்து நடத்தும் என கூறிய பொதுப்பணித்துறை அதிகாரி, அங்கு இயந்திரங்கள் பழுது என கூறுவது தவறு, அனைத்து இடங்களும் சரியான முறையில் உள்ளது என்றார். விஷவாயு வெளியானது 2 வீடுகள் மட்டுமே, அந்த 2 வீடுகளிலும் கழிவறை தொட்டி வைக்கப்பட்ட முறை தவறு, அதனையும் மற்றவைகளையும் அரசே சரி செய்து கொடுக்கும் என்றார். மொபைல் டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. மொபைல் டாய்லெட் யூஸ் பண்ணலாம் இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து அவங்க கேட்டாங்க ஆம்புலன்ஸ் ஒன்று இங்கேயே இருக்கணும்னாங்க, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில். நாங்கள் வந்து நாளைக்கு காலையில் அந்த பிளான்ட்டை வேறு ஒருத்தவங்களை வச்சு ரன் பண்ண சொல்லியிருக்காங்க. வேறு ஒருத்தவங்களை வச்சு ரன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது கவர்மெண்ட்டே ரன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எவ்வளோ தூரம் கண்டறியப்பட்டிருக்கு? இல்லை இப்போதைக்கு நாங்கள் காலையில் எங்களுக்கு கிடைச்ச கம்ப்ளைண்ட் பண்ணுறதால 2 வீட்டில் தான் சார். இல்லை எத்தனை தெரு வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது, வீட்டு பாத்ரூம் பப்ளிக்காக யூஸ் பண்ண சொல்லி. இப்போ அந்த புதுநகரில் 4-5 தெரு இருக்குது, அந்த பகுதி மட்டும்தான். அந்த எண்ணெயில் அந்த 4 யூஸ் பண்ணுறது இல்லை, எண்ணெயிலேருந்து அவங்க யூஸ் பண்ணல. அவங்க நாளைக்கு இப்போ வந்து இன்சிடெண்ட் இந்த மாதிரி நடந்ததுனால அங்கே வந்து கொஞ்சம் சூழ்நிலை சரியிருக்காது. 4 அன்னையிலேருந்து எங்கள் வேலையை நாங்கள் ஆரம்பித்து சரி பண்ண போகிறோம். நாங்கள் அதாவது சரி பண்ணோன்னா அது ஏற்கனவே அவங்க கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கிறதுல இருக்கிற ஒரு சில தவறுகளை சரி பண்ண போகிறோம். அது சரி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தைரியமாக இருக்கலாம். என்ன சார் வாட்டர் சீல் தான் பிரச்சனை. அதாவது ஒரு டாய்லெட்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கும், அது தண்ணி வந்து கேஸ் வந்தாலும் அது அரெஸ்ட் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் வாட்டர் சீல். அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்த வீட்டில் அந்த வாட்டர் சீல் இல்லை, வாட்டர் சீல் இல்லாமல் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. சார் ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக அந்த குடும்பத்தில் 3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எப்படி அந்த மாதிரி வருது? இப்போ வந்து அப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வந்துருந்துருக்கும் அவங்களுக்கு, அவங்கள அதை வந்து ஏதோ ஸ்மெல் வருதுன்ற மாதிரி நினச்சிருந்துருப்பாங்க. இப்போ கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமானதுனால அந்த பாதிப்பு வந்து தப்பு வந்து அவங்க பேரில் தான் இருக்குது. ஆக்சுவலாக கனெக்ஷன் கொடுக்குறப்போ அந்த தப்பு சரியான முறையில் கொடுத்துருந்தாங்கன்னா அது அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம என்ன கேட்டோம், லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க சார். இல்லை இது ஒரு சில இங்கே மாதிரி செய்கிறவங்க வந்து லைசன்ஸ் இல்லாமல் கூட செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 3 நாளாக மோட்டர் ரிப்பேர்னு சொல்கிறாங்க, அது ஒரு மோட்டர் பழுதாகி இருக்குதா? இல்லை சார். சார் அது ஆக்சுவலாக பழுதாக இருக்குதா? இல்லை ஆக்சுவலாக ஸ்டில்லும் மோட்டர் வேலை செய்யுது. வேலை செய்யுது. அப்போ வேலை செய்யுதுன்னா இப்போ எல்லாரும் வீட்லேயும் போகலாம்ல சார்? அதெல்லாம்